வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதி எப்பொழுது, இந்த ஆண்டோடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூவில் மதிப்பெண்கள் என்ன இருக்கும், ஸோ எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக முடியும், ஸோ இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் பதினெட்டுலேருந்து 22 தேதிக்குள்ளார கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகளை வெளியிட்டுருவாங்க. யார் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறாங்க, எவ்வளோ நபர்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு இருந்தாலே போதும், நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஸோ ஓபிசி அந்தா ஆண்கள் வந்து 144, பெண்கள் 139, பிஎஸ்டிஎம் -5, இடஒதுக்கீடு 31%. ஸோ பிசி அந்தா ஆண்கள் 139, பெண்கள் 134, பிஎஸ்டிஎம் தான் -7, இடஒதுக்கீடு 27%. ஸோ பிசி முஸ்லீமாக இருந்தால் ஆண்கள் 127, பெண்கள் 123, பிஎஸ்டிஎம்னா -6, இடஒதுக்கீடு 3.5%. ஸோ எம்பிசியாக இருந்தால் ஆண்கள் 129, பெண்கள் 124, பிஎஸ்டிஎம் -7, இடஒதுக்கீடு 20% கிடைக்கும். ஸோ அடுத்து எஸ்சியாக இருந்தால் ஆண்கள் 119, பெண்கள் 115, பிஎஸ்டிஎம் -10, இடஒதுக்கீடு 20% கிடைக்கும். ஸோ எஸ்சியில் நம்ம பார்க்குறப்ப ஆண்கள் 119, பெண்கள் 115, பிஎஸ்டி -10, இடஒதுக்கீடு 15% கிடைக்கும். அடுத்து எஸ்சி 7, ஆண்கள் 114, பெண்கள் 109, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா -10 மதிப்பெண்கள், இடஒதுக்கீடு 3%. அடுத்து எஸ்டியில் ஆண்கள் 109, பெண்கள் 104, பிஎஸ்டிஎம் -10, இடஒதுக்கீடு 1%. ஸோ பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க எல்லாமே உள் இடஒதுக்கீட்டில் வந்துடுவாங்க. ஸோ ஆண்கள் 97, பெண்கள் 93, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் வந்து வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 16 மதிப்பெண்கள் உள்ளே கிடைக்கும். ஸோ இந்த மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக மைன்ஸ் படிக்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.